அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சிறப்பு சேனலில் தொடர்ச்சியாக அக்கௌண்டன்சி ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சி கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதில் யூனிட் 8 9வது கணக்கு பொது அளவு அறிக்கை தயாரித்தல பார்க்குறோம். ஏற்கனவே 6, 7, 8 பார்த்துருப்பீங்க பொது அளவு அறிக்கையில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வருமான அறிக்கை உங்களுக்கு கொடுத்துருக்கும். விற்பனை மூலம் பெற்ற வருவாய், இதர செலவு, வருமானம், அதில் வந்து வருமான வரி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் சதவீதம் கண்டுபிடிச்சி பொது அளவு அறிக்கையை கண்டுபிடிச்சிருக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருப்பு நிலை குறிப்பு இப்போ கொடுத்துருக்காங்க. மீனா நிறுமத்தின் 2018 மார்ச் 31 நாளைய பொது அளவு இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விவரக்காலம் 2018 மார்ச் 31 அதோடய தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி பங்குதாரர் நிதி, நீண்டகால பொறுப்புகள், நடப்பு பொறுப்புகள் மொத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சொத்துக்களில் நீண்டகால சொத்து, நடப்பு சொத்து அப்படின்னு கொடுத்துட்டு தொகையை கொடுத்துட்டாங்க. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கும்போது பொது அளவு அறிக்கை அப்படின்னா விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு மட்டும் நம்ம பொது அளவாக 100 அப்படின்னு 100% கொடுத்துக்கோம்போ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள்னு கொடுத்துருக்கு பாருங்கள், இதோட மொத்தத்துக்கு 100 கொடுக்கணும். எதுக்கு இந்த 4,00,000 இருக்குது பாருங்கள், இதுக்கு 100 கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சொத்துக்களோட மொத்தத்துக்கு என்ன பண்ணணும், 4,00,000 100 அப்படின்னு கொடுக்கணும். இதுக்கு தான் 100 கொடுக்கணும். ஏற்கனவே 6, 7, 8 கணக்கில் பார்த்தீங்கன்னா மேலே விற்பனை மூலம் பெற்ற வருவாயின்ட்டுருக்கும், அதுக்கு நேராக நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னா 100 கொடுத்து மற்றதுக்கெல்லாம் அந்த சதவீதத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே இந்த பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகளோட மொத்தத்துக்கு 100 கொடுக்கணும். அதுலேருந்து அந்த பொறுப்புகளோட மொத்தத்துலேருந்து பாக்கி எல்லாத்துக்கும் சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த சொத்துக்களோட மொத்தத்துக்கு 100 கொடுத்துட்டு அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம பாக்கி இருக்கிறதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும். இப்போ அது மாதிரி நம்ம கணக்குக்கு போகலாம். அந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு தெரியும் 3 காலம் ஒதுக்கணும். பொது அளவு அறிக்கைன்னா எத்தனை காலம் ஒதுக்குவீங்க, 3 காலம் ஒதுக்குவீங்க. அது மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துங்க, மீனா நிறுமத்தின் 2018 மார்ச் 31 நாளுக்குரிய பொது அளவு அளவு இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு விவரக்காலம், தொகை, அது மாதிரி மொத்த சொத்துக்களின் சதவீதம் அப்படின்னு சொல்லி காலத்தை ஒதுக்கிக்கிடுங்க. ஏற்கனவே நீங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கு 100 அப்படின்னு சொல்லி அடிப்படை ஆண்டாக கொடுத்துருப்பீங்க. இதில் அது மாதிரி கொடுக்காமல் அந்த மொத்த பொறுப்புகளோட பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள்ன்றிருக்கு பாருங்கள், அந்த மொத்த 4,00,000 அதுக்கு 100 கொடுங்க. அதே மாதிரி சொத்துக்களில் அந்த மொத்த சொத்துக்கள் 4,00,000 அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த கணக்கை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த பாயிண்ட்டை வரிசையாக எடுத்து எழுதிக்க வேண்டிதான். எல்லா பாயிண்ட்டையும் வரிசையாக எடுத்து எழுதிக்கிடுங்க. விவர காலத்தில் பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு கொடுத்துக்கணுங்க. அது மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்டை வரிசையாக எழுதுங்க. மேலே கொடுத்துருக்குல்ல பங்குதாரர் நிதி, நீண்டகால பொறுப்பு, நடப்பு பொறுப்புன்னு கொடுத்துருக்குல்ல, அதை வரிசையாக எடுத்து எழுதிக்கிட்டே வர வேண்டியதான். பங்குதாரர் நிதி எவ்வளவு, 2,00,000. அடுத்தது நீண்டகால பொறுப்புகள் 1,60,000. அடுத்தது நடப்பு பொறுப்புகள் 40,000. அதோட மொத்தம் அதையும் எழுதிக்கிடுங்க, மொத்தம் 4,00,000. இந்த 4,00,000 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக பொது அளவு அறிக்கை கண்டுபிடிக்கிறப்ப இதுக்கு என்ன கொடுத்துக்கிறீங்கன்னா மொத்த அந்த பொறுப்புகளோட பங்கு மூலதனம் மற்றும் மொத்த பொறுப்புகளின் சதவீதம் அப்படிங்கிற இடத்துல 100 கொடுத்துக்கிடுங்க. இந்த 100 அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்ற பங்குதாரர் நிதி, நீண்டகால பொறுப்புகள், நடப்பு பொறுப்புகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எதை அடிப்படையாக எடுத்துக்கிறீங்க, 4,00,000 அடிப்படையாக எடுத்துக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே என்ன இருக்குது, பங்குதாரர் நிதி, அதை கொடுத்துக்கிடுங்க. அது வந்து 2,00,000 அடிப்படையாக அதை எடுத்துக்கணும், 4,00,000 இண்டு 100. இப்போ 2 0க்கு 2 0 அடிங்க. இது மாதிரி 3 0க்கு 3 0 அடிங்க. 1 4 4 5 20 0 போட்டுங்க. அப்போ எத்தனை சதவீதம், 50%.
இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 4 லட்சத்தை அடிப்படையாக எடுத்துக்கிடுங்க, பங்குதாரர் நிதிக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க, 1,60,000 மேலே போட்டுக்கிடுங்க. அடிப்படையாக என்ன எடுத்துக்கணும், 4,00,000 × 100, 2 0 × 2 0, இங்கே 3 0 × 3 0 அடிங்க. 1 நாள் 4, 4 நாள் 16, அப்போ எத்தனை சதவீதம், 40%. இந்த மொத்த சொத்துக்களின் சதவீதங்கிறதுல நீங்கள் வரிசையாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அடுத்தது நடப்பு பொறுப்புகளுக்கு கண்டுபிடிங்க, அதாவது அந்த மொத்த பொறுப்புகள் அல்லது மொத்த சொத்துக்கள்லேருந்து நம்ம மற்ற இதை சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம பங்குதாரர் நிதி, நீண்டகால பொறுப்புகள், நடப்பு, இது ஒரு பொது அளவாக வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், நடப்பு பொறுப்புகளுக்கு 40,000 கொடுத்துக்கிடுங்க, பை 4,00,000 அடிப்படையாக உள்ளதை போட்டுக்கிடுங்க. இதுக்கு தான் நம்ம 100 கொடுத்துருக்கோம்ல, அதனால் அதுதான் எடுத்துக்கணும். இருப்புநிலை குறிப்பு வந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. வருமான அறிக்கை கொடுத்தா விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கு 100 கொடுங்க. இப்போ 2 0 × 2 0 அடிச்சுங்க, இந்த 3 0 × 3 0 அடிங்க. 1 நாள் 4 பைத்தினாங்க 40, அப்போ எத்தனை சதவீதம், 10%. இப்போ நீங்கள் போட்டிருந்துருக்கீங்களா, அது 50, 40, 90, 100 கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருந்தா பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் அதோட மொத்தத்துக்கு 100 கொடுங்க. அது மாதிரி சொத்துக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த சொத்துக்களுக்கு 100 கொடுங்க. அது மாதிரி அடுத்ததையும் வரிசையாக பார்த்து எழுத வேண்டிதான். இங்கே பாருங்கள், சொத்துக்கள் நீண்டகால சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள்னு கொடுத்துருக்கா. இங்கே அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொத்துக்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கிடுங்க. சொத்துக்கள்னு கொடுத்துக்கிட்டு அதில் நீண்டகால சொத்துக்கள், நீண்டகால சொத்துக்கள், நீண்டகால சொத்துக்களில் இங்கே 3,00,000 கொடுத்துருக்கு. அது மாதிரி இந்த 3,00,000 எழுதிக்கிடுங்க. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், நடப்பு சொத்துக்கள்னு இருக்குது. நடப்பு சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, 1,00,000 இருக்குது. இந்த 1,00,000 எழுதிக்கிடுங்க. எழுதிக்கிட்டு மொத்தம் 4,00,000. இப்போ மொத்த சொத்துக்களில் தான் நம்ம சதவீதத்தை கண்டுபிடிக்கிறோம்போ, அதனால் இதுக்கு என்ன பண்ணுங்க, 100 அப்படிங்கிற மதிப்பை, அடிப்படை மதிப்பை இதுக்கு கொடுத்துக்கிடுங்க, 100. இப்போ என்ன பண்ணணும், இந்த மொத்த சொத்துக்கள்லேருந்து இந்த நீண்டகால சொத்துக்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும், நடப்பு சொத்துக்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், அடிப்படையாக இருக்கிறத என்ன பண்ணுங்க, கீழே வச்சுக்கிடுங்க. அடிப்படையாக இருக்கிறத கீழே வச்சுக்கிடுங்க. 4,00,000 அடிப்படையாக கீழே வச்சுக்கிட்டு நீண்டகால சொத்து 3,00,000 × 100, 2 0 × 2 0 அடிங்க, 3 0 × 3 0 அடிச்சிருங்க. இப்போ அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், அடிங்க. 1 நாள் 4 7 நாள் 28 7 நாள் 28, இதில் 2 இருக்குமா, அது 20 மாறும், 5 நாங்க 20, அப்போ எத்தனை சதவீதம், 75%. அதை கொண்டாந்து எழுதிக்கிடுங்க. அடுத்தது நடப்பு சொத்துக்கள் 1,00,000 இருக்குது, 1,00,000 × 4,00,000 போட்டுக்கிட்டு 100, 2 0 × 2 0 × 3 0 × 3 0. இப்போ அதே மாதிரி அடிங்க, 1 நாள் 4 2 நாங்க 8, மிச்சம் 2 இருக்குமா, 20 ஆகும், 5 நாங்க 20, அப்போ எத்தனை சதவீதம், 25%. இப்போ கூட்டினீங்கன்னா 100 வந்துடும். இந்த மாதிரி பொது அளவு அறிக்கை கேட்டாங்க, இருப்பு நிலை குறிப்பில் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது பொறுப்புகள் சொத்துக்கள் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, பொறுப்புகள் பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் சொத்துக்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மொத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடிப்படை அப்படிங்கிறத கொடுக்கணும். அதே விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணணும், 100 அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள 6வது கணக்கு 7வது கணக்கு 8வது கணக்குலாம் அந்த விற்பனை மூலம் பெற்ற வருவாயின்ட்டு இருக்கு பாருங்கள், இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 100 அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. இப்போ உள்ள கணக்கு இருப்பு நிலை குறிப்பு மாதிரி கொடுத்துருக்கு, அதனால் நீங்கள் இந்த பாருங்கள், 7வது கணக்கில் எங்கே கொடுத்துருங்க, விற்பனை மூலம் பெற்ற வருவாய், இதுக்கு தான் என்ன பண்ணுறீங்க, 100 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. பொது அளவு அறிக்கையில் இருப்பு நிலை குறிப்பு கொடுத்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி மொத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 100 அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, உங்கள் வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.